அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், எந்த ஒரு சின்ன பழக்கமும் குழந்தைங்க யார்கிட்டே இருந்து கற்றுக்குவாங்க, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டே இருந்து, அதாவது அப்பா அம்மாவாக இருந்தால் நம்மக்கிட்டே இருந்து தான் கற்றுக்குவாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு சின்ன வார்த்தை பேசுகிறதா இருக்கலாம், மற்றவங்க மேலே பாசம் காட்டுறது, அன்பு காட்டுறதா இருக்கலாம், எப்படி சொல்கிறது, நம்ம சாப்பிட்றதா இருக்கலாம், சிரிக்கிறதா இருக்கலாம். நீங்கள் வேணால் அவங்களுக்கு தெரியாமல் கவனித்து பாருங்கள், நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதனால் எதையுமே வந்து நம்மக்கிட்டே இருந்து தான் கற்றுக்குவாங்க. அதனால் எல்லா பழக்கமுமே வந்து அவங்க கருவில் தோன்றும் போதிலேருந்தே நம்ம நல்லதாக பேசி நல்லதாக பழகினா தான் அவங்களுக்கு அது புரியும். அதனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கதையில் கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்களை பற்றி, புரிதலும் விட்டு கொடுத்தலும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த மனைவி வந்து 5 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அந்த கர்ப்பிணியாக இருக்காங்க, கணவன் வேலைக்கு போயிருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 குடம், அந்த கர்ப்பிணி வயிற்றோட இடுப்பில் ஒன்று, கையில் ஒன்று, 2 குடம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வீட்டில். வச்சுட்டு அடுத்த 2 குடம் அங்கே இருக்குது, அதனால் வீடு உள்ளே வைக்க முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை லைட்டாக திறந்து 2 குடத்தையும் வச்சுட்டு, கதவை ரொம்ப நல்லா சாத்தாமல் அடுத்த 2 குடம் தூக்குறதுக்காக ஒரு கதவை சாத்திட்டு ஒரு கதவை லேசாக திறந்து வச்சுட்டு தண்ணி தூக்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த கணவன், வேலைக்கு போன கணவன் வராரு, மதிய நேரம் வராரு. அவருக்கு ரொம்ப பசி, வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே ரொம்ப பசி அவருக்கு. வந்த வேகத்தில் என்ன பண்ணிட்டாரு, கதவை வேகமாக திறந்துட்டார். திறந்தோன்னே குடமும் தள்ளி விழுந்து அவரும் கீழே விழுந்து, குடத்தில் இருந்த 2 குடம் தண்ணியும் கீழே போயிடுச்சு. அங்கேருந்து மனைவி 2 குடம் தண்ணியோடு வராங்க. அவங்க ரொம்ப களைப்பாக சோர்ந்து போய் அந்த வெயிலில் தூக்கிட்டு வராங்க. 5 மாத கர்ப்பிணி வேற இல்லையா, அவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்த உடனே இவர் கேட்குறாரு, உன்னை என்ன இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, பொண்ணாக வளர்த்து வச்சுருக்காங்க, இப்படி வாசலில் திறந்து வச்சுட்டு போயிருக்க, அறிவு இருக்கா உனக்கு, நான் எப்படி விழுந்து அடிபட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க, நானே முடியாமல் இந்த பிள்ளைய சுமந்துக்கிட்டு போய் ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி தூக்கிட்டு வரேன், நீங்கள் தூக்கி தரலைனாலும் பரவாயில்ல, இதை மாதிரி இப்படி தண்ணியை ஊற்றி விட்டிங்களே, இனிமேல் நான் திரும்ப எப்படி தூக்குறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுனதில் வாக்குவாதம் முற்றி என்ன ஆயிடுச்சுன்னா, மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த கதையை இப்போ நான் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எப்படின்னா, இது இப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த கணவன் வந்தாரா, கதவை திறந்துட்டார், தண்ணி ஊற்றி போச்சு, என்ன பண்ணலாம் உடனே இவர், அச்சோ மனைவி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க, நம்ம கீழே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குடத்தை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கூட்டி விட்டுருக்கலாம். மனைவி வந்த உடனே இவர் என்ன சொல்லலாம், ஏம்மா நீ வந்து முடியாததோடு தண்ணி தூக்கிட்டு வந்தம்மா, நான் கீழே விழுந்துட்டேன், தண்ணியும் ஊற்றி போச்சு, நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரவாமா அப்படின்னு கேட்டிருந்தா அந்த மனைவி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அச்சுச்சோ கீழே விழுந்துட்டிங்களா, தண்ணி போனால் போயிட்டு போகுது, கொஞ்சம் நேரம் கழித்து கூட நான் தூக்கிப்பேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பசியோடு வந்திருப்பீங்க, வேலையை முடித்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வீட்லேயும் நடக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், ஒருத்தர் குரலை உயர்த்தும் போது இன்னொருத்தவங்க தாழ்த்தி பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல சமாதானம்ங்கிறது கிடைக்கும். அதனால எப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இப்படி மாறி இருக்கும் இல்லையா. அதனால இந்த கதை இப்படி மாறி தான் நடந்திருக்கணும், இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால ஒரு சின்ன விஷயமாகட்டும், ஒருத்தர் குரலை உயர்த்தி பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக போயிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், தோழன் தோழியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், அண்ணன் தம்பி உறவினர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தும் போது இன்னொருத்தவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சத்தமாக கத்துனாங்க இல்லையா, அவங்க திரும்ப வந்து நம்மக்கிட்டே சொல்லுவாங்க, அப்போதைக்கு ஏதோ கோபத்தில் கத்திடப்பா, நீ அதை பெருசாக எடுத்துக்காதன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சரி விடுங்க விடுங்க, அது ஏதோ கோபத்தில் அப்போ வந்த வார்த்தை, இதெல்லாம் நம்மளுக்குள்ளே பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம எப்பவும் போலவே இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம். அதனால எப்பவுமே எந்த ஒரு உறவுக்குமே ரொம்ப ரொம்ப புரிதல் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி எப்படி புரிஞ்சு எப்படி விட்டு கொடுத்து நடக்கணுங்கிறதையும் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஏதாவது வீட்டில் அம்மா அப்பா பேசிக்கிறாங்க, சத்தமாக பேசிக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க பேசும்போது ஒருத்தவங்க கம்மி பண்ணிட்டா, ஓ அப்போ ஒருத்தவங்க பேசும்போது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிட்டுவாங்கன்னா நல்லதாக அமைதியாக இருக்கும் போல இருக்குது வீடு, அப்போ நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க வளர வளர இந்த பழக்கத்தை அவங்களோட செயலில் காட்டுவாங்க. அதனால இந்த புரிதல் விட்டு கொடுத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் இதை பற்றி நம்மளோட நம்ம மூலமாகவே நம்மளோட டெய்லி வீட்டில் நம்ம பழகிறதன் மூலமாகவே அவங்களுக்கு அதை சொல்லித்தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.